இந்த வீடியோவில் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மொபைல் இருந்தால் போதும், ஈஸியாக நம்மளால் கிளைம் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இபிஎஃப்ஓ மெம்பர் ஹோம் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் மெம்பர் ஹோம் ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இபிஎஃப்ஓட போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. யூஏஎன் நம்பர் பார்த்திங்கன்னா 12-digit நம்பர் இருக்கும், அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா இந்த கேப்சா இருக்கும், இந்த இமேஜில் தெரிகிற நம்பரை இந்த கேப்சாவில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நாமினேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வேணால் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை லெட்டர் கொடுத்துக்கலாம். நான் லெட்டர் கொடுக்குறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ போர்ட்டல். இதில் டாப் லெஃப்ட் கார்னரில் மெனு பார் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடியில் பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபார்ம் 31 இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும், காலியாக இருக்கும். உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்துட்டு ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிளைம் ஆப்ஷன் கேட்கும், ஃபார்ம் 31 கிளிக் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் இருக்கும், இதில் உங்கள் பிஎஃபோட சர்வீஸ் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைம் பர்போஸ் கேட்கும். இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நேச்சுரல் கிளைம் இருக்குது, இல்னஸ் இருக்குது, பவர் கட் இருக்குது. நான் வந்து நேச்சுரல் கிளைமை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அமௌண்ட் கேட்குது பாருங்கள், உங்கள் அமௌண்ட் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் 10,000 என்ட்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட அட்ரஸ், ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்புக்கோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். உங்கள் மொபைல்லே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அது 500 KB இருக்கிற மாதிரி மினிமைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இங்கே பாருங்கள் ஆத்தரைசேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் ஆதார் ஓடிபி வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் நம்பர் ஆட் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணி வேலிடேட் ஓடிபி அண்ட் கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆன்லைன் கிளைம் ரெக்வஸ்ட் பார்த்திங்கன்னா போர்ட்டலில் சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான் கிளைம் ப்ராசஸ் முடிஞ்சுது. உங்களோட கிளைம் ரெக்வஸ்ட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா 2-3 weeks உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். அப்ரூவ் வச்சு செக் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் போய்ட்டு இபிஎஃப்ஓ பாஸ்புக்குன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பாஸ்புக் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டையும் கொடுத்து என்ட்ரி பண்ணி உங்கள் கிளைம் ரெக்வஸ்ட்டு அப்ரூவ் ஆச்சா இல்லை ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம். ரிஜெக்ட் ஆகிட்டா மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.